ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் சபாநாயகன் சபாநாயகன் வந்து அசோக் செல்வன் நடிப்பில் இந்த வாரம் திரைக்கு வர இருக்க படம் சபாநாயகன் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு அதாவது கடந்த வாரமே வரும்னு இருந்தாங்க அது வரல அவங்க மனைவியோட படம்லாம் ரிலீஸ் ஆச்சு கண்ணகிங்கிற படம் அந்த படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிற டயத்தில் இந்த வாரம் வந்து அசோக் செல்வனோட படம் வந்து வெளிவந்திருக்கு படம் வந்து எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சபாநாயகன் படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா படம் வந்துட்டு சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும் மயில்சாமி சார் நடிச்சிருப்பார் போலீஸ் ஸ்டேஷில் வந்திருப்பார் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பார் அவரும் அவர் வந்து இரண்டாரே இருந்தாலும் வந்து இப்போது இந்த வருஷத்துலேயே அவர் வந்து நடித்த படங்கள் நிறையா ரிலீஸ் ஆகிட்ருக்கு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருப்போம் அவர் நடித்தது எல்லாமே இந்த படத்துலேயும் அவர் நடிச்சிருக்கிற வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு அவர் போலீஸ் கேரக்டர் அசோக் செல்வனை வந்து நைட்டு வந்துட்டு பசங்களோட லூட்டி அடிச்சுக்கிறக்கப்ப பிடிச்சிடுறாங்க அங்கே தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது படத்துலேருந்து அப்படியே வந்து லவ் ஸ்டோரி அதான் வந்து லவ் வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போலீஸ் கிட்டே சொல்கிறது தான் கதை அதில் வந்து சபாநாயகனுக்கு அசோக் செல்வனுக்கு வந்து எத்தனை காதல்கள் இருந்துச்சுங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சபாநாயகன் வந்து கா கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கிறாரு க அங்கே வந்துட்டு ஒரு அதுலாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்கூல் லைஃபு ஸ்கூல் லைஃப்லேயே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும் ரொம்ப சின்ன பையனாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அதான் வந்து படம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் அவர் வந்து ரொம்ப அந்த சின்ன பையனுக்காக வந்துட்டு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்துட்டு அவரோட உடலை வற்புறுத்தி நடித்ததாக வந்து நேற்று சொன்னார் அதனால் வந்துட்டு அசோக் செல்வன் சாரோட நடிப்பு வந்து ரொம்பவே வந்துட்டு பாராட்டுற மாதிரி தான் இருந்துச்சு சபாநாயனில் ஹீரோயினாக வந்துட்டு கார்த்திகா முரளிதரன் அண்ட் வந்து மேகா ஆகாஷ் போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க இவருக்கு மூணு பேர் அதில் வந்துட்டு மூணு பேராக நாலு பேராங்கிற லெவலில் வந்துட்டு அங்கே வந்து அவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து படத்தில் கலர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க படம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போயிருக்கும் சிஎஸ் கார்த்திகேயன் வந்து படத்தை இயக்கியிருக்கிறாரு இவரோட முதல் படம் முதல் படமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான படமாக இயக்கிருக்கிறாருன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு சபாநாயகன் வந்துட்டு பார்க்க வந்து காதலர்களுக்கு வந்து ரொம்ப ஒருத்தபிள் படம்னு சொல்லுவேன் அது இல்லாமல் வந்துட்டு இப்போ வந்து காதல் படங்கள் ரெண்டு மூணு படங்கள் வந்துட்டு ரொம்ப ஹிட்டாச்சுன்னே சொல்லலாம் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜோன் ஒரு சின்ன படம் வந்துச்சு அந்த படமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இன்ன வரைக்கும் அது தேட்டரில் ரன்னிங் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இதில் வந்துட்டு இதுவும் வந்து ஒரு காதல் படம் இந்த வாரம் வந்ததில் வந்துட்டு இந்த படமும் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் அந்தளவுக்கு ரொம்ப டச்சபுளான சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே காட்டியிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த படம் பார்க்குறப்ப நம்ம ஏ எதாவது ஒரு லைஃப்லேயே அதாவது வந்து காலேஜ் லைஃப்பில் ஸ்கூல் லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்மளும் படத்தோட டிராவல் ஆகும் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து யதார்த்தமான ஒரு இதை வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் டேரக்டருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஒரு சிகரெட்டோ ஒரு அதாவது பசங்க எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல கு சேர்ந்து வந்து சும்மா எதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாட்டரோ அப்படி தான் காட்டியிருக்காரு ஒளியை அது எங்கேயுமே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பாட்டிலில் அந்த இது எதையுமே காட்டலை ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்க காட்டியிருந்தாலும் அது வந்துட்டு புடிஞ்சி வச்சுருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அதனால் அந்த படத்தில் வந்து அது வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ரொம்ப க்ளியராக எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இப்போ எதாவது ஒன்று காட்டினா தான் அங்கே வந்து நம்ம வந்துட்டு கீழே வந்து சப்டைட்லாம் போடணும் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவான படமாக சிஎஸ் கார்த்திகேயன் கொடுத்துருக்கிறாரு மியூசிக் வந்துட்டு லியோன் ஜேம்ஸ் ஒரு அந்த ஒருத்தபிள் அதாவது லவ்வுக்கு தேவை பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த மியூசிக்கும் இருக்கணும் அதுக்கு நான் அப்போ பார்க்குறப்ப அந்த எல்லாமே ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தாரு த்ரில்லருக்கு வந்து த்ரில்லர் மியூசிக்கும் கரெக்டாக கொடுத்துருந்தாரு பேக்ரவுண்ட் லவ் ஸ்கோருக்கும் ரொம்ப பக்கவாக கொடுத்துருந்தாருன்னு சொல்ல முடியும் இப்போ டிஓபி பாலசுப்ரமணியம் டிஓபியும் ரொம்ப அதாவது வந்து அந்த எல்லா ஆங்கிளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுலாம் வந்துட்டு காட்டியிருப்பாங்க அந்த காலேஜ் லைஃப் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே பார்க்க நல்ல லைட்டிங் செட் பண்ணி ரொம்ப அழகா பாலசுப்ரமணியன் இந்த வாரம் வந்ததில் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லுவேன் சபாநாயகன் எல்லாரும் கண்டிப்பா போய் தேட்டர்ல ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமுள்ள இந்த சபாநாயகனும் இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க நன்றி